வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சுடிதார் கட்டிங் பார்க்கலாம். அளவு சுடிதார் வச்சு வெட்டுறது, இங்கே பாருங்கள், இதுதான் டிசைன். இது வந்து எம்ப்ராய்டிங் ஆரி ஒர்க் கூட வந்திருக்கு. இதை எப்படி வெட்டி தைக்கலான்றது தான் நான் ரெண்டு வீடியோவை போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கட்டிங் போடுறேன், ரெண்டாவது வீடியோ ஸ்டிச்சிங் போடுறேன். இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு சந்தேகங்கள் வந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, ஸ்க்ரீனில் நம்பர் தரேன். உங்களுடைய வாழ்த்துக்கள் மட்டும் கமெண்டில் போட்டிங்கன்னா போதும். மற்றபடி தையல் பயிற்சி பள்ளி நேரடியாக வகுப்பு இருக்குது, ஆன்லைன் இருக்குது. சேர வகுப்பு உள்ளவங்க ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க. நேரடி வகுப்பு வந்து கிழக்கு தாம்பரம், ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க அட்ரஸ்ஸு. இப்போ இந்த கட்டிங் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். வாங்க நம்ம வீட்டுக்குள்ள. நண்பர்களே, இப்போ நம்ம இந்த இதான் வந்து டாப் நெட் டிசைன் பாருங்கள். ஆல்ரெடி எம்ப்ராய்டிங் இருக்குது. இது வந்து அளவு டாப் கொடுத்துருக்காங்க, இந்த அளவு வச்சு தான் வெட்ட போகிறேன். இது மெயின் பீஸ் எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இது வந்து பேக்கில் வருது, ப்ளைனாக வருது, தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இது லைனிங், இந்த லைனிங் தான் ஃபஸ்ட்டு நான் வெட்ட போகிறேன். லைனிங் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர், நான் 2 மீட்டர் எடுத்துருக்கிறேன். டாப்புடைய உயரம் அளவு சட்டை பார்த்தீங்கன்னா 38 இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி வெட்டலான்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள், இது இப்படி போட்டுருவோம். துணி வந்து இந்த மாதிரி பாருங்கள், டபுள் இந்த டபுளாக போட்டுருணும் துணி. இங்கே பாருங்கள், இந்த துணி வந்து பாட்டம் பக்கம் சைடு போட்டுடணும். இது வந்து ஃபோல்டிங் மேல் சைடு. நான் இந்த வாட்டத்தில் போடுறேன், நான் என்ன போடுறேனோ அதே மாதிரி போடுங்க. டாப் இப்படி கரெக்டாக போட்டுருங்க. பாருங்கள், இந்த பக்கம் பாடி எடுத்துகிட்டு இந்த சைடு சிலீவ் எடுக்கணும். இந்த துணியும் வேஸ்ட் ஆகாமல் எப்படி எடுக்கணுன்றத நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு பாடத்தில் ஒரு கோடு போட்டுருவோம். இப்போ நம்ம கரெக்டாக லெவல் பண்ணுங்கள், பார்த்துங்க. கரெக்டாக லெவல் பண்ணி ஷோல்டர் தையலுக்கு நேராக பாருங்க, போட்டு தையலுக்கு காலிச்சு விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல பாடி பாருங்கள், இந்த தையலை கரெக்டாக இழுத்துங்க. அதே மாதிரி இது கரெக்டாக லெவல் பண்ணிவிடுங்க. லெவல் பண்ணிவிட்டு இது வந்து தையல் தையலுக்கு சீட்டு பாருங்கள், இந்த இடத்துல சீட்டு கரெக்டாக இப்படி வச்சு மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி இடுப்பு சைடு இதை மார்க் பண்ணிட்டோம்ப்பா. இப்போ பாட்டம் பாருங்கள், இந்த பாட்டத்தில் அதே மாதிரி மார்க் பண்ணிடலாம். நெக்கு டு மார்க் பண்ணிட்டோம். இது வந்து ஹை நெக், இது பாருங்கள், இதை எடுத்துட்டாங்க. இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிடுறோம். இது வந்து எக்ஸ்ட்ரா மடிப்பு, இது வந்து தையல், இது எக்ஸ்ட்ரா துணி ஸ்லிட்டு. இதுதான் இது வேஸ்ட் பார்த்துங்க. இது நம்ம ரவுண்டு ஸ்கேல் வச்சு இது மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா துணி
மூன்றரை இன்ச்சு, மூன்றரை இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணலாம். இந்த இடம் பாருங்க, ஆம் ஹோல், ஆம் ஹோல் கரெக்டாக ரவுண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இதை ஆம் ஹோல் வந்து அளவு சட்டையை வச்சு செக் பண்ணிக்கலாம். அளவு சட்டையில் மரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குவோம். நம்ம அளவு சட்டையில் 16 இருக்கு. அந்த 16 கரெக்டாக வச்சிடணும். இந்த 16 கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. இந்த 8 இங்கே வைக்கிறேன். இந்த நெக்கு ஷோல்டர் இதை பார்த்துங்க. நம்ம அளவு சட்டை இதை வச்சு நம்ம வரும். உங்களுக்கு தெரியுதுனா இந்த இப்படி வைக்கிறேன். இது ஜாயிண்ட்டு, இந்த இடத்துல வச்சிடலாம். இது வந்து பேக்கு ஹை, அதாவது மேலே க்ளோஸ் அப்பாக வரும், கீழே இறக்குறது இல்லை. இவ்வளோதான். இப்போ இது வந்து பேக் ஷேப்பு. ஃப்ரண்ட்டில் பார்த்துங்க, இது கவர் திட்டு எடுக்கணும். இந்த அளவுக்கு 3/4 இன்ச்சு எடுத்து இப்போ நம்ம கவர் திட்டு இப்படி எடுத்துடலாம். உடனே நண்பர்களே, இது சிம்பிளாக முடிஞ்சது பாருங்கள். மார்க் முடிஞ்சது. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் கட் பண்ணியாச்சு. நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். இது நெக்கு மார்க்கு. இது வந்து நம்ம கவர் தட்டி வெட்டிடலாம். பாருங்க, இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அளவு சட்டையை போட்டு கட்டுறது ரொம்ப ஈஸி, முடிஞ்சது. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இந்த துணியில் வந்து தான் ஸ்லீவ் எடுக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா அதை வெட்டிடுவோம். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்லீவ் எடுக்கலாம். இது வந்து ஃபோல்டிங். கீழே ஒரு கால் இன்ச்சு போதும். அதெல்லாம் ஒரு 3/4 இன்ச்சு பட்டி கொடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவு சட்டையில் இருக்கிற மாதிரியே ஸ்லீவ் தைக்கிறதுனால அது பீஸ் அடித்து திருப்புறேன். அதனால் 1/4 இன்ச்சு போதுங்க. இப்போ இந்த பாருங்கள், இந்த அளவு சட்டை கை அளவு வச்சுட்டேன். சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். கை உயரம் இதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இதான் ஜாயிண்ட்டு. இப்போது தையலுக்கு கொஞ்சம் போட்டு ஆம் ஹோல் அதே மாதிரி இங்கே ஜாயின் பண்ணிட்டு இப்போ நாங்கள் தையலுக்கு. இவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து பேக் வச்சு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். நம்ம வந்து கை ஏற்றும் போது கரெக்டாக இருக்கா இல்லையான்றது பாருங்க. இந்த மாதிரி தையலுக்கு விட்டுட்டு இழுத்து பார்க்கணும், கரெக்டாக இருக்கு. இந்த மாதிரி பார்த்துட்டு வெட்டிக்கணும். நீங்கள் விதமாக மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கை வரைஞ்சிடறேன். இந்த பேக்கு இது ஃப்ரண்ட்டு கவர் தட்டு எடுத்துருக்குறேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் வெட்டியாச்சுங்க. ஸ்லீவில் வந்து கவர் தட்டு எடுத்துடுறேன். நம்ம லைனிங் வெட்டியாச்சு. இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் வெட்டியாச்சு, ஸ்லீவ் வெட்டியாச்சு. அடுத்தது நம்ம இந்த மெயின் பீஸை வச்சு வெட்டிடலாம்.
பாருங்க இந்த மெயின் பீஸ் போட்டு வெட்டிடலாம். நம்ம இது வந்து பிளைனாக கொடுத்துருவாங்க, இது வந்து பேக்கில் வரும், இது வந்து பேக்கு. இது வந்து டிசைனுக்குள்ளது ஃப்ரண்ட்டு. இங்கே பாருங்கள் இது எம்ப்ராய்டிங் இருக்குது. இது நம்பரும் சென்டர் பண்ணிக்கலாம் கரெக்டாக, அந்த சென்டர் இந்த சென்டர் கரெக்டாக, அது பாருங்கள் இந்த இது பிடிச்சி கரெக்டாக போடுவோம். இந்த மாதிரி கரெக்டாக பாருங்கள் லெவலாக போட்டுட்டேன். இப்போ நம்ம லைனிங்கையும் மேலே போட்டுருவோம். இந்த லைனிங் பாருங்கள் கரெக்டாக போட்டு நம்ம வெட்டி எடுத்துடலாம். இந்த இடத்துல தையலுக்கு ஒரு 6 இன்ச்சு விட்டுட்டு கரெக்டாக போட்டாச்சு. நம்ம இதை ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 6 இன்ச்சு விட்டு வெட்டிடலாம். இப்போ இங்கே பாருங்கள் பாட்டம் ஹைட்டு அளந்துடும். நம்ம இங்கே பாருங்கள் தையலுக்கு இப்போ இதுலேருந்து இப்போ அளவு சட்டையில் அளம்பளவு 38 இருந்தது. இப்போ இந்த நம்ம 38 இங்கே மார்க் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் 38. இப்போ இங்கே நம்ம கோடு ஒன்று போடுவோம். இது ரெடி, இது மடிக்கிறது. இதை நம்ம வெட்டி எடுத்துடலாம். பாருங்கள் வெட்டியாச்சு. இப்போ அதை அப்படியே நம்ம தைக்கிறது. இது இப்போ நம்ம ஸ்லீவ், இந்த ஸ்லீவ் பாருங்கள் இந்த ஸ்லீவ் வந்து இந்த துணியில் கரெக்டாக வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துடணும். இப்போ இதை நம்ம போட்டு வெட்டிக்கலாம். பார்த்துங்க ஸ்லீவ் கட் பண்ணிங்க. நண்பர்களே இந்த சுடிதார் வெட்டிட்டேன். இது நம்ம எப்படி தைக்கிறது பார்க்கலாம்.